மைக்கேல் எச் ஹார்ட் எழுதிய புத்தகங்களுள் த ஹண்ட்ரட் நூறு பேர் என்ற புத்தகம் மிக பிரசித்தி பெற்றமான ஒரு புத்தகம். உலகளாவிய ரீதியிலே பல பிரதிகள் விற்கப்பட்ட ஒரு புத்தகம். ஏன் இந்த புத்தகத்தை மைக்கேல் எச் ஹார்ட் எழுத வேண்டும்? இந்த புத்தகத்தின் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்கப்பட்டிருக்கின்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்ணாவது இடத்தை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்ணாவது இடத்தை வழங்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இதவற்றை பார்ப்பதற்காக இன்று ரோஹித் மேல்கே யூடியூப் சேனலுடாக புக் ரிவ்யூவினுடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பின் நண்பர்களே, பொதுவாக ப்ளாக் செய்வது தான் வழக்கமாக இருந்தது. என்றாலும் புக்ஸ்களையும் ரிவ்யூ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். த ஹண்ட்ரட் என்னும் புக்கை ரிவ்யூ செய்தால் நல்ல வேண்டும். முதன் முதலாக த ஹண்ட்ரட் என்னும் புக்கை ரிவ்யூ செய்யலாம் நினைக்கின்றேன். உலகளாவிய ரீதியிலே 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தக பிரதிகள் விற்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை ரிவ்யூ போர்டு செய்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன். மைக்கேல் எச் ஹார்ட் இந்த புத்தகத்தின் எழுத்தாளர், இந்த புத்தகத்தின் உரிமையாளர். பொதுவாக இவரை பற்றி கூறப்போனால் 1932 ஏப்ரல் 27 நியூயார்க் நகரத்தில் அமெரிக்காவில் இவர் பிறந்திருக்கின்றார். இவர் வானியட் விஞ்ஞானி ஒருவர். இவர் கலையாக்கங்கள், எழுத்து விடயமான விடயங்கள், நாடகங்கள் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் இவர் மிக்க ஆர்வம் கொண்டவர் என்று சமூக வலைத்தளங்களிலும் அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்திலும் நூலாசிரியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கானல் பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம், அது மட்டுமல்லாமல் கணிப்பொறியியலிலும் ஒரு தனி முதுகலை பட்டம், அது மட்டுமில்லாமல் சட்டவியல் வானியல் டாக்டர் பட்டம் போன்றவற்றை இவர் பெற்றிருக்கின்றார். இந்த த ஹண்ட்ரட் என்னும் புத்தகத்தில் பொதுவாக தலைவர்களாக இருக்கலாம், மார்க்கம் இல்லாவிட்டால் சமய சம்பந்தமான தலைவர்கள், அது மட்டுமில்லாமல் உலகத்திலே கூடிய பங்களிப்பை செய்து, அது இல்லாவிட்டால் புதிய வரலாறு படித்த தலைவர்களை பற்றி தான் இந்த புத்தக தொகுப்பில் இந்த மைக்கேல் எச் ஹார்ட் எழுதியிருக்கின்றார். பொதுவாக மைக்கேல் எச் ஹார்ட் குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு விடயங்களிலும். இந்த புத்தகத்தை நான் 2 முறை அச்சிட்டேன். ஒன்றாவது 1978 ஹார்ட் பப்ளிகேஷன் என்ற நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டது. இரண்டாவதாக 1992 இது 2வது பதிப்பு இடப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு பல நாடுகளிலே இந்த புத்தகம் உலாவி வருகின்ற இந்த புத்தகத்தின் மூல புத்தகம் ஆங்கிலத்திலே அச்சிடப்பட்டாலும் வரும் காலங்களிலே இந்த புத்தகம் பல மொழிகளே மொழிபெயர்க்கப்பட்டு தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழில் மொழிபெயர்த்தவர் மனவே முஸ்தபா என்பவர் தான் தமிழிலே மொழிபெயர்த்து இந்த புத்தகத்தை அச்சிட்டவர். பொதுவாக இந்த புத்தகம் தமிழிலேயும் பொதுவாக கூடுதலான தாக்கத்தை செலுத்தி உள்ளது. இந்த புத்தகத்தை பற்றி கூற வேண்டுமென்றால், இன்னும் கூற வேண்டுமென்றால், இந்த புத்தகம் ஏன் அச்சிடப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக தோன்றிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் குறிப்பிடுகின்றார், மைக்கேல் எச் ஹார்ட் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான முக்கிய நோக்கம், என்னோடு ஒருவர் சவால் விட்டார், இந்த புத்தகத்தை எழுமென்றால் எழுதி நீ காட்டு, இல்லாவிட்டால் நீ எழுதி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து என்று ஒருத்தர் சவால் விட்டதை அடுத்து இந்த புத்தகத்தை நான் எழுதத் தொடங்கினேன், இந்த புத்தகத்தை ஆராய்ந்து எழுதத் தொடங்கினேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பொதுவாக 1978 இவர் புத்தகத்தை வெளியிட்டார். அதுக்கு முந்தைய காலங்களில் இவர் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து எந்த தலைவரை 1வது இடத்துக்கும், எந்த தலைவரை 2வது இடத்திற்கும், எந்த தலைவரை 100வது இடத்திற்கும், எந்த தலைவரை 50வது இடத்திற்கும் நான் இட வேண்டும் என்று இவர் ஆராய்ச்சிகளை கூடுதலாக செய்ததன் காரணமாகத்தான் தரவரிசையிலே இவர் வரிசைப்படுத்தி இருக்கின்றார். பொதுவாக இந்த புக்கிலே 1வதாக முஸ்லிம்களின் தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தை பிடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 2வதாக உலகறிந்த விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஆங்கிலேயர்கள் மைக்கேல் எச் ஹார்டினம் கேட்டுக்கொண்டார்களாம், ஐசக் நியூட்டனை 1வது இடத்தில் இடுங்கள், முகமது நபி 2வது இடத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்று. என்றாலும் மைக்கேல் எச் ஹார்ட் கூறிய ஒரு விடயம்தான், நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஏன் 1வது இடத்துக்கு இட்டதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், அவர் மதமன்று ரீதியில் பார்த்தால் அவர் மதமன்ற ரீதியிலும் அவர் மேலோங்கி இருக்கிறார். மதமன்று இல்லாமல் ஒரு தனி நபர் என்று பார்த்தாலும் அவர் விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக, உலக ரீதியாக வெற்றி பெற்ற ஒருவராக இருக்கின்றார்.
எனவே அவரைத்தான் நான் உண்ணாவிடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர் நிறைய பேரிடம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்ல, அவர் இன்னொரு விடயம் கூறியிருக்கார். நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இட்ட போது நிறைய பேர் என்னிடம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் இவரை இடுகிறீர்கள் என்று கேட்டதுக்கு அவர் நான் முந்தைய கூறிய பதிலே அவர் கூறி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவரின் சவால் மூலமாக தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த புத்தகம் 100 பேரை குறிப்பிட்டிருந்தாலும் 100க்கு மேற்பட்ட தலைவர்கள் அறிவாளிகளையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். செல்வாக்கு மிக்க தலைவர்கள் 100க்குள் அடங்கா தலைவர்களின் இவர் குறிப்புகள் மூலமாக இந்த புத்தகத்தில் எமக்கு வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஐரோப்பா கண்டத்திலே மொத்தமாக 71 பேர்களையும், அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் 7 பேர்களையும், தென்னாப்பிரிக்காவில் ஒருவரையும், ஆப்பிரிக்காவில் 3 பேரையும், ஆசியா கண்டத்திலே மொத்தம் 18 பேரையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கின்றது. பொதுவாக இலங்கைக்கு அந்த பாக்கியம் கிடைத்து இல்லை, இலங்கையில் ஒரு தலைவர்களும் இந்த புத்தகத்திலே உள்ளடக்கப்பட்டு இல்லை. பொதுவாக இந்த புத்தகத்திலே 1-10 வரைக்கும் இருக்கின்ற தலைவர்களை கூறலாம் நினைக்கின்றேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்ததாக உலகறிந்த விஞ்ஞானி ஐசக் நியூட்டன், 3வதாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் வழிபடுகின்ற இயேசு கிறிஸ்தவர், அடுத்த 4வது லோர்ட் புத்தான் சொல்வோம், புத்தரின் வாழ்க்கைய வரலாறை குறிப்பிட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் 5வதாக கன்ஃபியூசியஸின் 2 புத்தகங்கள், அவர் மொத்தமாக 3 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகம் தான் கூடுதலாக பிரசித்தி பெற்ற புத்தகம். அது மட்டுமல்ல, நாடளாவிய ரீதியிலே பரவிக்கொண்டிருக்கின்ற புத்தகம். அவர் பேர்மி முரண்பாடு வரலாறு, அது மட்டுமல்லாமல் வெள்ளை பிரிவினைவாதம் என்ற புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அவர் கூறின விடயம்தான், நிறைய பேர் என்னிடம் ஆலோசனை வழங்கினார்கள், இவரை போடுங்க 1வது இடத்துக்கு, 2வது இவரை போடுங்க என்ற ஆலோசனை வழங்க அவர் நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக, அது மட்டுமல்லாமல் தேடுதல் மூலமாக அவர் 1-100 உள்ளவர்களை வரிசைப்படுத்தி 100க்கு வெளியே இருக்கின்றவர்களே, 100க்குள் கொண்டு வர முடியாதவர்களே 100க்கு வெளியே அவர் கூறியிருக்கின்றார். பொதுவாக உங்களுக்கு இந்த புத்தகத்தை உங்களிடம் இருந்தால் கடைசி புத்தக பக்கங்களிலே அவர் அதை பற்றி குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகம் பொதுவாக இலங்கையில் என்றாலும் உலகளாவிய ரீதியில் என்றாலும் ஒரு டிமாண்டான ஒரு கேள்விக்குரிய புத்தகம். இந்த புத்தகத்தை கட்டாயம் ஒரு மனிதன் வாசித்துத்தான் ஆக வேண்டும். ஏன் இந்த தலைவர்களை இப்படி பிரித்திருக்கிறார்கள், 1வதிலிருந்து 100வது வரைக்கும் ஏன் வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற விடயம் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. 1978 முதல் பதிப்பு, 1992 இரண்டாவது பதிப்பு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் மைக்கேல் எச் ஹார்ட். பொதுவாக கூறின ஒரு விடயம்தான், இந்த தலைவர்களை நான் நிறைய ஆராய்ந்து தான் குறிப்பிட்டிருக்கின்றேன் பொதுவாக. எனவே உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மைக்கேல் எச் ஹார்டின் த 100 புக் பொதுவாக அனைவராலும் கவரப்பட்ட ஒரு புத்தகம் நினைக்கிறேன். இது என்னுடைய புக் ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ நினைக்கிறேன். அனைவரும் வாசிப்பதற்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே உங்களுக்கு நான் லிங்கை போட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 1-100 உள்ள தலைவர்களை வரிசைப்படுத்தி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே போட்டிருக்கேன். பொதுவாக 100 பேரையும் கூற முடியாது, எனவே அவற்றை நான் போட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த புக்கில் இருக்கின்ற தலைவர்களை வரலாறையும் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இனி வரும் காலங்களிலே இவற்றை தொகுத்து வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றேன். இந்த புக்கை கட்டாயமாக அனைவரும் எடுத்து வாசியுங்கள். இதற்கின்ற விடயங்களை எம்மாலும் பெற முடியுமா என்ற விடயத்தை கட்டாயமாக பாருங்கள். எம்மாலும் முடியும் என்றால் மைக்கேல் எச் ஹார்ட் மரணித்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற தலைவர்களையும் த 100-இன் 2வது பாகம் என்று வெளியிட முடியுமா என்றால் அப்துல் கலாமை எமக்கு சேர்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இலங்கையிலும் நிறைய தலைவர்கள் இருக்கின்றது, நிறைய மாற்றங்கள் செய்த தலைவர்கள், எனவே அவர்களையும் எமக்கு சேர்த்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். இனிவரும் காலங்களில் இதில் இருக்கின்ற விடயங்களை தொகுத்து வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். க்ரோ வித் மீ எல்கே முதல் புக் ரிவியூடாக நீங்கள் இணைந்திருந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் இதில் ஏதாவது ஒன்றை அப்டேட் செய்ய விரும்பினால், நீங்கள் விரும்பினால் அபிப்பிராயங்கள் இருந்தால் கட்டாயமாக இந்த கமெண்ட் பாக்ஸிலே இடுங்கள். இனிவரும் காலங்களில் அதைவற்றை திருத்திக் கொண்டு மீண்டும் ஒரு நாள் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். க்ரோ வித் மீ எல்கே யுத்தனுடாக நிஸ்தான் என்ஜுனாய்.